மனித வாழ்க்கையினுடைய சுவடுகளையும் மனிதர்களுடைய கதைகளையும் பல்லாயிரம் ஆண்டுகள் தொடர்ச்சியா தனக்குள்ள புதித்து வைத்திருக்கக்கூடிய பகுதிகள் நம்முடைய நாட்டில் நிறைய இருக்கு. அதுல ஒன்று புதுக்கோட்டை மாவட்டம். சிறப்பு வாய்ந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் நார்த்தா மலையில் இருக்கக்கூடிய விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்ற சரித்திர சிறப்பு வாய்ந்த கற்றளியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நார்த்தா மலையில் மொத்தம் 9 குன்றுகள் இருக்கு. மேலமலை, கோட்டைமலை, கடம்பர் மலை, பறையன் மலை, உவச்சன் மலை, ஆளுரட்டி மலை, பொம்மாடி மலை, மண்மலை, பொன்மலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் ஒரு சிலதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம இப்போ நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய மலைக்குன்றினுடைய பெயர் மேலமலை. இந்த மலைக்குன்றில் தான் சரித்திர புகழ் வாய்ந்த விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்ற கோயில் கட்டப்பட்டு இருக்கு. இந்த கோயிலை தான் இப்போ நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த கோயில் கிபி 840 ஆண்டில் பல்லவ மன்னர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு ஆட்சி செய்து கொண்டிருந்த சாத்தன் பூதியான இளங்கோவதி அரையன் அப்படின்ற குறுநில மன்னரால் கட்டப்பட்டது. இடி மழையால் சிதைந்திருந்த இந்த கோயிலை கிபி 852 பிற்கால சோழ சாம்ராஜ்யத்திற்கு வித்திட்ட விஜயாலய சோழனால் இந்த பகுதி கைப்பற்றப்பட்ட பிறகு மல்லன் விதுமனாகிய தென்னவன் தமிழிதி அரையன் அப்படின்றவர் புனரமைப்பு செய்திருக்காரு. இந்த செய்தி கோயிலினுடைய வலதுபுற துவாரபாலகருடைய சிலைக்கு கீழே இருக்கக்கூடிய கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்கு வடபுறம் இருக்கக்கூடிய பாறை பரப்பில் பெரிய கல்வெட்டு ஒன்று காணப்படுது. இதில் இந்த கோயிலினுடைய பெயர் விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா கல்வெட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. வேறெங்கேயும் இந்த கோயிலினுடைய பெயர் காணப்படலை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மேற்க பார்த்த மாதிரி இருக்கிற இந்த கோயிலுக்கான பிரதான வாயில் பகுதி கிழக்கு பக்கமாக இருக்கு. இங்க ராஜகோபுரம் இருந்ததற்கான அடையாளங்கள் மட்டுமே இருக்கு, ராஜகோபுரம் இல்ல. இந்த கோவில் வேசாரா அப்படின்ற கட்டடக்கலை பாணியில கட்டப்பட்டு இருக்கு. தென்னிந்தியாவில் கோயில்களுடைய கட்டுமானத்துல பின்பற்றப்பட்டு வரக்கூடிய திராவிட கட்டடக்கலை பாணியையும் வட இந்தியாவில் பின்பற்றப்பட்டு வரக்கூடிய நாகரா கட்டடக்கலை பாணியையும் சேர்த்து கட்டக்கூடிய கட்டடக்கலை அமைப்புக்கு தான் வேசாரா கட்டடக்கலை அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த கோயிலில் அதிஷ்டானம் அப்படின்ற தாங்குதளமும் பிட்டி அப்படின்ற சுவர், பிரஸ்தரம் அப்படின்ற கூரை, விரிவம் இது எல்லாமே திராவிட கட்டடக்கலை பாணியில், அதாவது சதுர வடிவத்திலையும், விமானம், ஸ்தூபி இது எல்லாமே நாகரா கட்டடக்கலை பாணியை கொண்டு வட்ட வடிவத்திலையும் கட்டப்பட்டிருக்கு. இதனால தான் இந்த கோயிலினுடைய கட்டட பாணி வேசாரா கட்டடக்கலை அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. பொதுவா பிட்டி அப்படின்ற சுவர் பகுதியினுடைய வெளிப்பகுதிகளில் கோஷ்ட தெய்வங்களுடைய சிற்பங்கள் இருக்கும். ஆனால் இங்கே கோஷ்ட தெய்வங்கள் எதுவும் இல்லை. அதே போல் பிரஸ்தரத்தில் பூத வரிகளும் அதுக்கு மேலே யாழி வரிகளும் ரொம்ப அழகுற அமைக்கப்பட்டிருக்கு. பிரஸ்தரத்தினுடைய யாழி வரிகளுக்கு மேலே இரண்டு சதுர வடிவமான விரிவம் அப்படின்ற கழுத்து பகுதி அமைஞ்சிருக்கு. இந்த விரிவம் பிரஸ்தரத்தில் அமைந்திருக்கிற ஹாரம் பகுதியை விட்டு விலகி அமைஞ்சிருக்கு. இதை கட்டடக்கலையில் அனர்பிதம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஹாரத்திலையும் விரிவத்திலையும் நடன மங்கையர்களுடைய சிலைகள் அழகுற அமைக்கப்பட்டிருக்கு. விமானத்தின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய வட்ட வடிவ தளத்தில் 4 திசைகளிலும் நந்தி சிலைகளும் அதுக்கு இடையில இறை வடிவங்களும் சிறப்புற அமைக்கப்பட்டிருக்கு. குமிழ் வடிவ விமானமும் அதுக்கு மேலே ஸ்தூபியும் அழகுற காட்சி கொடுக்குது. ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட அமைப்பையும் ஒரு மாதிரியாக எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. தஞ்சை பெரிய கோயில் கட்டுமானத்திற்கு தேவையான கற்கள்
நார்த்தாமலை குன்றுகளிலிருந்து தான் எடுத்து செல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு சாட்சியா இங்க உடைக்கப்பட்டு கிடக்கக்கூடிய ராட்சத வடிவ பாறைகள் நமக்கு சான்றாக கிடைக்குது. கோயிலின் வாசலில் அழகுற வடிவமைக்கப்பட்டிருக்கிற துவார பாலகர்கள் பிரம்மாண்டமாக நிக்கிறாங்க. துவார பாலகர்களுடைய சிற்ப அமைப்பை பார்க்குறப்போ கற்களில் உச்சபட்ச கலையினை காண முடியுது. நாங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்த நேரத்தில் இந்த கோயில் பூட்டப்பட்டிருந்தது. அதனால் கோயிலினுடைய உட்பகுதியை எங்களால் ஒளிப்பதிவு செய்ய முடியல. இந்த கோயிலினுடைய முன் மண்டபம் 6 தூண்களால் ஆனது அப்படின்னும், முன் மண்டபத்தினுடைய உட்புற சுவர்களில் சுதை மீது தீட்டப்பட்ட சோழர்கால ஓவியங்களுடைய எச்சங்கள் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்குது. இந்த கோயிலினுடைய கருவறை வட்ட வடிவ சுவர் கொண்டிருக்கிறதுனால வெளிப்புற சுவருக்கும் கருவறை சுவருக்கும் இடையில ஒரு இடைவெளி இருப்பதாக தகவல்கள் சொல்லுது. இது மாதிரியான சதுரத்துக்குள் வட்டமான அமைப்பை சாந்தார அமைப்பு அப்படின்னு கட்டடக்கலை நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. இத்தகைய அமைப்பு தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னும் கூட சொல்றாங்க. கோயிலை சுற்றி இப்போ 6 துணை கோயில்கள் காணப்படுது. அதுல சிலைகள் எதுவும் இல்லை. அதனுடைய சிகரமும் ஸ்தூபியும் சிதைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் கூடுதலா சில துணை கோயில்களும் இருந்திருக்க கூடும். அது காலமாற்றத்தால அழிந்திருக்கலாம் அப்படின்னு நம்மால யூகிக்க முடியுது. அதே போல இந்த கோயிலினுடைய சுற்றுச்சுவரும் சிதைந்து காணப்படுது. கோயிலுக்கு எதிரே அழகுற வடிவமைக்கப்பட்டிருக்கிற நந்தி சிலை ஒரு சதுர வடிவ மேடையில கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கு. அதை சுற்றிலும் 4 திசைகளிலும் கல் தூண்கள் இருக்கு. ஆனா அதற்கு மேற்கூரை இல்லை. ஒருவேளை மேற்கூரை இருந்திருந்து சிதைந்திருக்க கூடும். அந்த கால மன்னர்கள் இறை நேசர்கள் மட்டும் இல்ல, கலை நேசர்களும் கூட. இல்லைனா இப்படி ஒரு கலை வடிவத்தை அருமையான வனம் இதமான தென்றல் தவழ்ந்து வரக்கூடிய இந்த பகுதியில் கட்டியிருப்பாங்களா? சரி, இங்க இந்த கோயில் மட்டுமா இருக்கு? இல்லை, பதினின் பூமி விண்ணகரம், பழியிலி ஈஸ்வரம், தலையருவி சிங்கம் சுனை இந்த மாதிரியான பகுதிகளும் இங்கே தான் இருக்கு. இதை பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இருக்கக்கூடிய இந்த நார்த்தாமலை எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? புதுக்கோட்டையிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பொம்மாடி மலை பேருந்து நிறுத்தத்திலிருந்து இடதுபுறமாக செல்லக்கூடிய சாலையில 2.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு போனோம் அப்படின்னா இந்த நார்த்தாமலையை நம்ம அடையலாம். காலமாற்றங்களால கோயிலினுடைய சில இடங்கள் சிதைவுற்றிருந்தாலும் கலை பொக்கிஷமாக காட்சியளிக்கிற இந்த கோயிலுக்கு வாய்ப்பு நேரமும் இருந்தால் கட்டாயமாக ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிட்ட இருக்கிற ஒரு பெல் பட்டனை அழுத்துங்க.